ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க உங்களோட ஆசமான கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல டோக்கியோ மேக்னிடியூட் 8.0ன்ற அனிமே சீரிஸோட எபிசோட் 6 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் குக்கி லக்கிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம ஜெய் பாகுபலி என்ற கமெண்ட்டும் பண்ணிடுங்க. கைஸ், இங்க கொஞ்சம் மழை அதிகமா இருக்கு, சோ சவுண்ட் ஏதாச்சும் கொஞ்சம் இறைச்சலா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐம் ரியலி சாரி ஃபார் திஸ். நம்மளோட மிராய், மாரி அண்ட் யூகி இவங்க மூணு பேரும் அந்த கூலான பிளேஸ்ல படுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? எழுந்த உடனே நெக்ஸ்ட் நடக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலை விட்டும் இவங்க போறாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்மளோட வீட்டுக்கு தான் போக போறோம்னு சொல்லிட்டு ஜாலியா அங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஏதோ ஒரு நியூஸ் மாரி கேக்குறா. கேட்ட உடனே அவளுக்கு ரொம்பவே பயமாகுது. அப்பதான் இவங்க கிட்ட சொல்லிட்டு போறா, இங்கதான் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா மிராய் படிக்கிற ஸ்கூல் பக்கத்துலதான் இவ வேலை செய்யற கடையும் இருக்கு போல. மேபி இதுக்கு முன்னாடி நீங்க அங்க வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருப்போம்னு சொல்லிட்டு சந்தோஷத்திலேயே போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கு. திடீர்னு ஓட ஆரம்பிக்கிறா. ஓடி அவளோட ஆபீஸ்க்குள்ள போயிட்டு ஏதாச்சும் கிடைக்குதா, யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் போன் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா யாருக்குமே லைன் கனெக்ட் ஆகல. உடனே அந்த ஆபீஸ்க்குள்ளயும் போயிட்டு அங்க இருக்கிற லேண்ட்லைன்ல ட்ரை பண்றா. ஆனா அவளால யாரையுமே ரீச் பண்ண முடியல. இவளுக்கு தலை ஒரு மாதிரி சுத்துற மாதிரி இருக்கு. என்ன ஆகுதுன்னு தெரியல. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவ விழுந்துடுறாங்க. ஏன்னா ஜஸ்ட் அது வர்றதுக்கு முன்னாடிதான் ஒரு நிலநடுக்கமும் நடந்திருக்கும். ஏன்னா இது திடீர் திடீர்னு வந்துகிட்டே இருக்குங்க. இவங்க எந்த இடத்துலயுமே சேஃபா இருக்க முடியும்னே தோணல. இவ மயங்கி விழுந்த உடனே இவ தன்னோட வீட்டுக்கு போற மாதிரி இருக்கு. இவளோட குழந்தை ஹீனா அங்க விளையாடிட்டு இருக்கா. இவளோட அம்மாவும் இருக்காங்க. ஆனா உள்ள போன உடனே ஒரு நெருப்பா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு ஏதோ ஆபத்துன்ற மாதிரியே இருக்குங்க. இவ இவ்வளவு டென்ஷன் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா, இவ நியூஸ்ல ஒரு இடம் தீயா எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வேற எதுவும் இல்ல, இவங்க வாழ்ந்துட்டு இருந்த அந்த வீடு இருக்கிற இடம் தாங்க அது. சோ தன்னோட குழந்தைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கா. இவ இங்க மயங்கி விழுந்த உடனே ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யூகியும் மிராயும் ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சுக்கிட்டு அடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள வந்து பார்த்தா இவங்க மாரியோட ஃப்ரெண்டு தான் போல இருக்கு, அதாவது கோஒர்க்கர். இவங்க மாரிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு அவளை எழுந்து உட்கார வைக்கிறாங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்பதான் நியூஸ்ல இவங்களோட பொண்ணு இருக்கிற ஏரியால தீ விபத்துன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க அந்த நியூஸ கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாரி உடனே என்ன பண்றானா, அவளோட லாக்கர்ல போயிட்டு அவளோட குழந்தைகளோட பிக்சர்ஸும் அவங்க ஹஸ்பண்ட்ஸோட பிக்சர்ஸும் பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்கா. அப்பதான் இவளோட ஃப்ரெண்ட் அங்க இருந்தா இல்லையா, அவ என்ன சொல்றா, இங்க பாரு அந்த பசங்களை என்கிட்ட விடு, நான் அவங்கள பாத்துக்கிறேன், ஆனா இப்போதைக்கு உன்னோட குழந்தைய போய் பாத்துக்கிறது தான் உனக்கு முக்கியம், அவங்க இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பாங்க, நீ உடனே போயிட்டு பாரு, நீ கவலைப்படாத, நீ நல்லவன்னு எனக்கு தெரியும், அதுக்காக ரொம்ப நல்லவளா இருக்காத, அந்த பசங்களை நான் பாத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் உன்னோட குழந்தைய போய் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஆகுதுன்னா, இவங்க பேசிட்டு இருக்கும் போது அகைன் இன்னொரு டைம் நிலநடுக்கம் வருதுங்க. அந்த அதிர்வை பார்த்த உடனே பக்கத்துல இருந்த பில்டிங் வர கீழே விழுந்து ஒருத்தர் அடிபட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த இவளுக்கு ரொம்பவே பயமாயிடுது. அந்த பசங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்களோன்னு சொல்லிட்டு அவங்கள தேடுறதுக்காக ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவர்து தேடிட்டு இருக்கும் போதே இவளுக்கு ஒரு நினைவு ஒண்ணு ஞாபகம் வருது. இவளும் இன்னொருத்தவங்களும் இவங்க யங்கா இருக்கும் போது பைக் ரேஸ் எல்லாம் பண்ணுவாங்க போல. உடனே அவங்க பைக் ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவ கூட இருந்த இன்னொருத்தன் முதல்ல போக வேண்டியது. ஆனா அவன் என்ன பண்றானா, இங்க பாரு நீ நானும் சேமா போனாதான் அது நல்லா இருக்கும், என்னால உன்னை டிச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவளோட ஸ்பீடுக்கு இவன் போயிட்டு ரெண்டு பேரும் ஒன்னாவே அந்த டெஸ்டினேஷனை போய் சேர்றாங்க. அங்க போன உடனே இவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகுது. அதை நினைச்சு பாத்துக்கிட்டே இருக்கா. ஏன்னா அவன் நினைச்சு பார்த்தது வேற யாரும் இல்ல, இவளோட ஹஸ்பண்ட் தாங்க. என்னோட ஹஸ்பண்ட் இருந்திருந்தா கண்டிப்பா இப்படி இந்த ரெண்டு பசங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டாரு, கண்டிப்பா அவரு யாருமே டிச் பண்ண மாட்டாரு, நானும் அப்படி பண்ண மாட்டேன், கண்டிப்பா அந்த பசங்களை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவ கண்டுபிடிக்க ஓடிக்கிட்டு இருக்கா. அப்பதான் மிராயும் யூகியும் ஒரு சின்ன பைக்கை கொண்டு வராங்க. அத அவங்க வெயிட்டே தாங்காம கீழே போட்டுடுறாங்க. ஆனா இருந்தாலும் கீழே போடுற அந்த சமயத்துல மாரிய பாத்துடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க உங்களோட குழந்தைய போய் பாக்கணும் இல்ல, பைக்ல போனா சீக்கிரமா போய் சேர்ந்துருவீங்க, அதனாலதான் நாங்க ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டு இதை கொண்டு வந்திருக்கோம், சீக்கிரமா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நம்ம திருப்பி கொண்டு போய் கொடுத்துடலாம், ஏன்னா மூணு பேர் இந்த பைக்ல ஏற முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கு. உடனே இவ வேலை செய்யற அந்த கம்பெனிக்கு போயிட்டு தன்னோட குழந்தையோட போட்டோவையும் எடுத்துக்கிட்டு இவங்க மூணு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் குக்கி லக்கிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.